ஹரே சங்கரா, ஜெய ஜெய சங்கரா. எல்லோரும் குட் மார்னிங், காலை வணக்கம். காலைல வந்து என்ன என்ன பண்ணுறாங்கிறத மாமி சொல்லுவா. என்னென்ன சாமான்களுக்கு தேவை, எப்படி செய்கிறது எல்லா வாரமும் மாமி சொல்லுவா. எல்லாம் கேட்டுங்க. கொத்தரங்காய் புளி கூட்டு பண்ணுறேன். அதுக்கு உண்டான முக்கால் டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் கொத்தரங்காய் வேகிறதுக்கு. நான் டைரெக்டாக தான் அப்படியே தான் பண்ணுவேன். நான் சில சமயம் தான் குக்கரில் வேக வைப்பேன். இது வந்து தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த தண்ணி கொதி வந்தோடனே இந்த கொத்தரங்காயை அதில் போட்டு கொதிக்க விடணும். தள்ளி நல்லா கொத்தரங்காயை அதில் போட்டு கொதிக்க விடணும். அந்த கொத்தரங்காய் நறுக்கி வச்சுருக்கேன். புளியாக இருக்கு. ஆமாம், அதுக்கு தேவையான புளிஜலம் கரைச்சி வச்சுருக்கேன். உப்பு, சாம்பார் பொடி, கருவேப்பிலை, பெருங்காயம், இதுக்கு போட வேண்டிய பெருங்காயம் கட்டி பெருங்காயம், தேங்காய் இதுக்குன்னா கடைசியில் தாளித்து கொட்டி வறுத்து கொட்டுறதுக்கு கடுகுளுத்தம்பரு போட தேங்காய். இதுக்கு புளிக்கூட்டுக்கு தேவையான பருப்பு இந்த குக்கரில் வேக வச்சு வச்சுருக்கேன் நான். அது அப்புறமா கடைசியாக எடுத்து போடுவேன். கொத்தரங்காய் புளிக்கூட்டு, அதுக்கு தேவையான சாமான்கள். ஆமாம், கொத்தரங்காய் புளி பொடியாக நறுக்கி இருக்கா, நல்லா பிஞ்சு கொத்தரங்காயாக இருக்குது, அப்புறம் புளி கரைச்சி வச்சுட்டுருக்கா, சாம்பார் பொடி, மஞ்சப்பொடி, மஞ்சப்பொடி, உப்பு, உப்பு, பெருங்காயம், அது என்னது கருவேப்பிலை, அப்புறம் தேங்காய். இதுதான் இருக்குது. அப்புறம் இந்த பக்கம் பார்த்தேன்னாக்கா மோர்க்குழம்பு பண்ணுறேன். வெண்டைக்காய் போட்டு மோர்க்குழம்பு, அது சொல்லுங்க. அதுக்கு என்னென்ன சாமான எப்படி செய்யறதுங்க? அதுக்கு வந்து வெண்டைக்காய் அதை வதக்க போகிறேன். அதில் கடுகு மெந்தையன் தாளிச்சுட்டு வெண்டைக்காய் போட்டு அதில் வதக்க போகிறேன். வதக்கிட்டு அரைக்க வேண்டிய சாமான்கள் சொல்கிறேன். தேங்காய், இஞ்சி, கொத்தமல்லி வர, சீரகம், பச்சை மிளகா, உப்பு. இந்த பச்சை மிளகா உப்பு போடுறேன். அப்புறம் கொத்தமல்லி வர, சீரகம், இஞ்சி இதெல்லாம் போடுறேன். இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சின்னு வந்துடுவேன். அப்புறம் இந்த மோர் குழம்புக்கு தேவையான கடலை மாவு 1/2 டீஸ்பூன் அதை இதில் போட்டுக்கிறேன். இந்த உப்பு போட்டு அதில் அரைச்சின்னு வந்துடுவேன். கலவையை கலந்து இதில் கலந்துருவேன். இதை இதுக்கு தாளிக்க வேண்டிய கருவேப்பிலை, இதுக்கு தாளிக்க வேண்டிய கருவேப்பிலை, அவ்வளோதான். நீங்கள் வந்து வெண்டைக்காய் மோர் குழம்பும் கொத்தரங்காய் கொத்தரங்காய் புளிக்கூட்டும் பண்ணுறேன். ஆமாம், இது இது கொதிக்கிறது. கொத்தரங்காயில் டைரெக்டாக இதில் போட்டுற வேண்டியதான். கொஞ்சம் வேக வேக எல்லாத்தையும் 1/1 போடணும். கொத்தரங்காய் வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கணும். மீடியமாக கேஸை வச்சுட்டு வேக வேக புளி தண்ணி ஊற்றணும், உப்பு போடணும், சாம்பார் பொடி போடணும், பெருங்காயம் போடணும், எல்லாம் கொஞ்சம் பாதி வெந்ததுக்கப்புறம். இப்போ மோர் குழம்புக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன். இதுக்கு தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றணும். ஆமாம், தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன். அதுக்கு கடுகும் வெந்தயமும் தாளிப்பேன். எனக்கு மோர் குழம்புக்கு கடுகும் வெந்தயமும் மிக்சியில் இதை அரைச்சிட்டு வந்துட்டு வெண்டைக்காயை வதக்க போட்டுட்டு மிக்சியில் அரைச்சிட்டு வரேன். போயிட்டு வெண்டைக்காய் மோர் குழம்புக்கு புளிக்கூட்டு கொத்தரங்காய் புளிக்கூட்டு காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ மாமி இதை அரைச்சிட்டு வந்துட்டு தாளிச்சிட்டு போட்டுடுறேன். அதுக்கப்புறம் அரைக்க போகிறேன். தாளிக்கிறீங்க? ஆமாம், எண்ணெய் காஞ்சிடும் அதுக்குள்ள. அதனால் இது வெண்டைக்காய் வதங்கிட்டு இருக்கட்டும், அதுக்குள்ளே போய் அரைச்சி விடுவேன். கடுகு, ஆமாம், கடுகு போட்டிருக்கேன். அடுத்து வெந்தயம் போடுவேன். வெந்தயம் கடுகு வெடித்தோம்னா வெண்டைக்காயை போட்டு வதங்கிட்டு இருக்கட்டும், அதுக்குள்ளே போயிட்டு நான் அரைச்சின்னு விட்டுட்டேன்னா சரியாக இருக்கும். மிக்சியில் போட வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். தேங்காய், பச்சை மிளகா, இஞ்சி, அப்புறம் சீரகம், கொத்தமல்லி வர, இது கல்யாணம் மோர் குழம்புன்னு சொல்லுவா இதை. சரியா, இந்த கல்யாணம் முடிஞ்சால் ஒரு சில பேர் கடலைப்பருப்பு தோரம்பருப்புலாம் ஊற வச்சாரப்பா, நான் அதெல்லாம் வைக்க மாட்டேன். இஞ்சி, கொத்தமல்லி வர, சீரகம், பச்சை மிளகா, தேங்காய், உப்பு நல்லா அரைப்படுறதுக்காக 2 கல் உப்பு, அவ்வளோதான். இது பேர் கல்யாணம் மோர் குழம்பு. கல்யாணம் மோர் குழம்பு சுட்டுக்கிறதுக்கு புளிக்கூட்டு, கொத்தரங்காய் புளிக்கூட்டு. புளிக்கூட்டில் சாம்பார் வடம் போடுவா சில பேர் வந்து, அப்படி இல்லைன்னாக்கா போண்டா மாதிரி சாம்பார் வடம் செய்யணும். பாவம் கேட்டுட்டே இருக்கிறேன். செய்கிறேன் போண்டா மாதிரி ஊற வச்சு உளுத்தம் மறுப்பேன், அதுவும் போடலாம். நல்ல வாசனையாக இருக்கும். புளிக்கூட்டுக்கு இன்னும் கொஞ்சம் இந்த வாசனையை தூக்கி தரும். அதனால் அது போடுற வழக்கம் உண்டு. இன்னுமே தான் பண்ணணும். சாம்பார் வடம் வெந்தயம் போட்டாச்சு. வெந்தயம் போட்டது சிவந்ததுக்கப்புறமா? ஆமாம், சிவந்ததுக்கப்புறம் இந்த வெண்டைக்காயும் கருவேப்பிலையும் போடணும்.
கொத்தரங்காய் புளி கூட்டுக்கு தேவையான உப்பு சாம்பார் பொடி ஆகி வெந்ததுக்கு அப்புறம் மூணு இருக்கும் பெருங்காயம் கருவேப்பிலை பாக்கி கருவேப்பிலை தாளிச்சு கூட்டும்போது தேவையான அளவு புளி கரைச்சி வச்சுருக்கேன் அந்த புளி தரும் இது எல்லாம் சேர்ந்து நல்லா ஒன்றா பைண்டாகி நல்லா கொதிக்கணும் கொதித்ததுக்கப்புறம் அடுத்தடுத்து என்னங்கிறத காமிக்கிறேன் இது வந்து வெண்டைக்காய் வதங்கிட்டுருக்கு வெண்டைக்காய் வதங்கிட்டுருக்கு மோர் குழம்புக்கு ஒரு பிஞ்சு உப்பு போட்டேன் இந்த வெண்டைக்காய் வதங்கிறதுக்கு வெண்டைக்காய்க்கு உப்பு இறங்குமோ இஞ்சி தேங்காய் கொத்தமல்லி வரை சீரகம் பச்சை மிளகாய் உப்பு எல்லாம் அரைச்சது ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு ஒரு கால் ஸ்பூன் கடலமாவை போட்டேன் அது எல்லாத்தையும் இதில் போட்டேன் போட்டு இனிமேல் இது ஒரு கொதி வரணும் அவ்வளோதான் ஒன்றும் ஜாஸ்தி இல்லை ஒரே கொதி வந்ததுன்னா கரெக்டாக இருக்கும் இது நான் செய்கிறது எல்லாமே ரெண்டு பேருக்கு கல்யாணம் குழம்பு ஆமாம் கல்யாணம் குழம்பு ரெடி ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட் ரெடி இதை மோர் குழம்பு இப்படி வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் கிளறிண்டே இருக்கணும் இல்லைன்னா தேங்காய் தனியாக மோர் தனியாக பிரிஞ்சிடும் நம்ம அரைச்ச தேங்காயே கொஞ்சம் இது கொதி வர வரைக்கும் இப்படி கிளறிண்டே இருந்தாலும் நல்லா வழவழன்னு நல்லாயிருக்கும் அதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸ் தான் கவனிச்சுக்கோங்க இப்படி கிளறிண்டே இருக்கணும் அதுக்குள்ளே இங்கே கொத்தரங்காய் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் கொத்தரங்காய் இன்னும் கொஞ்சம் வேகணும் புளி வாசனை போகணும் இந்த சாம்பார் பொடி வாசனை போகணும் அதெல்லாம் போகும் கொஞ்சம் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வேகணும் அதுக்கப்புறம் இந்த பருப்பை கொட்டணும் பருப்பு எடுத்து கடைஞ்சி வச்சுருக்கேன் துவரம்பருப்பு இந்த மோர் குழம்ப நீங்கள் கிளறிண்டே இருக்கணும் இப்படி அப்படி கிளறிண்டே இருந்தெல்லாம் தண்ணி தனியாக மோர் தனியாக பிரியாது அதுக்கு தான் நம்ம கடலமாவும் கால் ஸ்பூன் போட்டிருக்கோம் கால் டீஸ்பூன் போட்டிருக்கோம் இருந்தாலும் நம்ம இப்படி மோர் குழம்புக்கு மாத்திரம் இந்த ஒரு சின்ன டிப்ஸு வெண்டைக்காய் நல்லா வதக்கி போட்டோம்னா குழகுழப்பு இருக்காது இருக்காது பச்சை அப்படியே போடக்கூடாது நல்லா எண்ணெயில் தேங்காய் எண்ணெயில் கடுகு மெந்தயம் கருவேப்பிலை தாளிச்சுட்டு இந்த வெண்டைக்காயை குட்டி குட்டியாக நறுக்கி அதில் போட்டு நல்லா துளியூண்டு உப்பு அந்த வெண்டைக்காய்க்கு தேவையான அளவு உண்டி கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் உப்பு போட்டு முக்காவாசி ரோஸ்ட் ஆனா கூட போறோம் ஃபுல்லா வறுபடணுங்கிற அவசியம் இல்ல முக்காவாசி வறுபட்டதுக்கு அப்புறம் அதை எடுக்கணும் கரைச்சி வச்சிருக்கேன் என்னென்ன அரைச்சி விட்டேன் வளர்த்தா சொல்லியிருக்கேன் இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன் நான் கல்யாண மோர் குழம்புக்கு இந்த கப்புல அரை கப்பு மோர் எடுத்துட்டேன் கெட்டி மோர் எடுத்துட்டேன் அதுல கால் ஸ்பூன் கடலமாவை போட்டு வச்சுட்டேன் அதுக்கப்புறம் மிக்சி ஜார்ல வந்து தேங்காய் வந்து ஒரு அரை மூடி தேங்காய் துருவினது ஒரு அரை மூடி தேங்காய் அதாவது ஒரு தேங்காயில் பாதி இது பண்ணுவோம் இல்லையா அந்த பாதியில் காவாசி அரை மூடி தேங்காய் அப்புறம் வந்து நாலு பச்சை மிளகாய் ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் கொத்தமல்லி வரை அப்புறம் வந்து இஞ்சி ஒரு துண்டு இஞ்சி அப்புறம் வந்து உப்பு ஒரு கொத்து கருவேப்பிலை எல்லாத்தையும் எடுத்து வச்சுருந்தேன் ஸோ இதில் போட்டு எல்லாத்தையும் தேங்காயும் போட்டுட்டு எல்லாத்தையும் நைஸாக அரைச்சிட்டு மிக்சியில் பச்சையாக தான் போட்டேன் வறுத்தெல்லாம் போட்டுக்கலாம் நான் அப்புறம் இதில் தேங்காய் எண்ணெயை இதில் ஊற்றிட்டு தேங்காய் நல்லா இதுவானதுக்கப்புறம் பாயில் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் வெந்தயம் தாளிச்சுட்டு இந்த வெண்டைக்காயை போட்டு கருவேப்பிலையும் கொஞ்சம் போட்டு வதக்கிட்டேன் அதுக்கப்புறம் இந்த அரைச்ச மோர் விழுது இருக்கு இல்லையா அது எல்லாத்தையும் இப்போ கொட்டிட்டு இப்போ கடறின்றிருக்கேன் ஒரு சின்ன ரீகேப் தான் சொன்னேன் உங்களுக்கு புரியலன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் போடுறேன் சரியா கொத்தரங்காய் புளி கூட்டும் போடுறேன் அது எப்படி செஞ்சேன்னு சொல்கிறேன் கொத்தரங்காய் புளி கூட்டு கொஞ்சமாக ஃபஸ்ட்டு தண்ணி வச்சுருந்தேன் தண்ணி வச்சுட்டு கொத்தரங்காயை பொடி பொடியாக நறுக்கி அது அந்த தண்ணி கொதி வந்தவொன்னே அதில் போட்டேன் அதுலேயும் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டேன் அப்புறம் பாதி கொதி வந்து பாதி வெந்ததுக்கப்புறம்
இதுக்கு தேவையான அளவு உப்பு, அரை டேபிள்ஸ்பூன் சாம்பார் பொடி, பெருங்காயம் கட்டி பெருங்காயம், அப்புறம் புளிச்சலம், இதுக்கு தேவையான அளவு புளிச்சலம் அதை ஊற்றி இப்போ கொதிக்க விட்டுருக்கேன். எல்லாமே சேர்ந்து பயண்டாக்கணும். இது கொதி வந்து இது நல்லா புளி வாசனைலாம் போனதுக்கப்புறம் இந்த பருப்பு கடைஞ்சி வச்சுட்டுருக்கேன், தோரம் பருப்பு, இது வந்து ஒரு 50 கிராம் இருக்கும், இதை எடுத்து இதில் போடுவேன். அதுக்கப்புறம் தாளித்து குட்டும் போது உங்களுக்கு காமிக்கிறேன். நான் பஞ்சபுடிலாம் கிடையாது, பஞ்சபுடி போடல, போடுவா, ஒரு சில பேர் போடுவா, நம்ம அதெல்லாம் ஜாஸ்தி போட்டது கிடையாது. இன்னைக்கா ஒரு நாள் நானும் போடுவேன். நான் எல்லாமே எங்கள் மாமியார்கிட்ட தான் சமையல் கற்றுட்டேன். ஸோ அவள் எப்படி சொல்லி கொடுத்தாலோ அப்படி தான் நான் பண்ணிகிட்டு இருக்கேன். அவள் வாரத்தில் என்ன வழக்கமோ அதை செய்யுங்கோ. நீங்கள் கருவேப்பிலை போட்டேன், தாளித்து குட்டும் போது கொஞ்சம் போட்டுட்டேன், மோர் குழம்புல பச்சையாகவும் கொஞ்சம் கொதிக்க விட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து கொத்தமல்லி தழை இருக்கு இல்லையா, அது கூட கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி அதையும் போட்டு கூட இறக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும் வாசனையாக கொத்தமல்லி தழை போட்டேன். அதாவது தேவை இருக்கும் பட்சத்தில் கொத்தமல்லி தழை போடலாம். நான் சாம்பாருக்கு தான் வச்சுட்டுருக்கேன், சப்போஸ் நிறையா இருந்ததுன்னா இதுலேயும் கொஞ்சம் கொத்தமல்லி தழை போடுவேன். செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் மாமி சாம்பார் வைப்பேன். ஓகேயா, பாக்கி நல்ல எப்படி என்ன ரத்த குழம்பு, ரசம், துவையல், மோர் குழம்பு கொதிக்க நகையுமா இல்லை தாயிடும் கொதிக்கிறப்ப காமிக்கிறேன். ஆ சரி, கொதி வரப்போகுதா? ம், ஆமாம். ஒரு சில பேர் இதை பொங்க விட்டு ஆஃப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைப்பேன், பட் நீங்கள் ஒரு கொதி விட்டு இறக்கி பாருங்க, அந்த மோர் குழம்பு அவ்வளோ வாசனையாக நல்லா இருக்கும். இதெல்லாம் எங்கள் மாமியார் சொல்லி கொடுத்த டிப்ஸ். இதெல்லாம் ஒரே ஒரு கொதி விட்டு ஆஃப் பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும், தனியெல்லாம் பிரிஞ்சு போகாது. இதை பாருங்க, கொதி வந்துடுத்து பாருங்க, அந்த லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணுங்க. இதை பாருங்க, மோர் குழம்போட அந்த இதுவே உங்களுக்கு ஸ்ட்ரக்சரே உங்களுக்கு பார்த்தா தெரியும் கரெக்டாக. பாம்பார் பிடி வாசனம் போகணுமா அப்புறம் காமிக்கிறோம். கொத்தரங்காய் நல்லா வெந்துருத்துது, இந்த புளி தண்ணியோடையும் இதோடையும் வெந்துருத்து, அப்படி நசுக்கி பார்த்தீங்கன்னா அப்படி நசுக்க வரணும், அதுதான் பதம். நல்லா வெந்திருக்கு கொத்தரங்கான்னு. இந்த பருப்பு இதில் போடுறேன், ஆமாம், நல்லா சந்தனம் மாதிரி குழைய வச்சு வேக விடணும், அப்போ தான் எல்லாத்தோடையும் அது கரெக்டாக பைண்ட் ஆகும். நெத்து ரத்தாக இருந்ததுன்னா பைண்ட் ஆகாது அந்த கூட்டோட. அது நல்லா கூட வறுத்து கொட்டவா? இப்போ தேங்காய் வறுத்து இதில் கொட்டுவேன், இது கொஞ்சம் கொதி வரட்டும், அதுக்குள்ளே தேங்காய் வறுத்துட்டு வந்துருக்கேன். எண்ணெய் வச்சுருக்கேன் எண்ணெய் வச்சுட்டு இதோ இந்த கூட்டுக்கு தேவையான கடுகு, தேங்காய் இல்லையா, ஆ கடுகு, உளுத்தம் பருப்பு, உப்பு எவ்வளோ தேவைன்னு இந்த டயத்தில் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க, சேர்ந்து எல்லாம் கொதிச்சிடும், உப்பு கரெக்டாக இருக்கு, சும்மா சந்தேகத்துக்கு. இந்த கடுகு வெடிக்க ஆரம்பித்தோடனே இந்த உளுத்தம் பருப்பையும் போட்டு இந்த தேங்காயை போட்டு வறுத்து அதில் கூட்டில் கொட்டணும். இது ஒன் ஆஃப் தி மெத்தட். அரைச்சி விட்டு பண்ணுறதும் உண்டு, கொத்தமல்லி வர கடலைப்பருப்பு இதெல்லாம் அரைச்சி விட்டு புளி கூட்டு போடுவார், இது ஒரு மெத்தடு. அதனால தான் நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு சொல்லியிருந்திருக்கேன், இது வேறு மெத்தடு, அது வேறு மெத்தடு. இப்போ திருவாதிரை கூட்டுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா காயும் போட்டு பண்ணுறச்சு கொத்தமல்லி வர கடலைப்பருப்புலாம் அரைச்சி பண்ணிவிட்டு
கொஞ்சம் வறுத்தும் போடுவா, பாதி பாதி அந்த தேங்காயை பிரித்து அப்படி பண்ணுவாள். திருவாதிரை புளி கூட்டில் ரெண்டுமே செய்வாள், வேறு அரைச்சும் விடுவான், கொஞ்சம் கடைசியாக தேங்காயை வறுத்து தேங்காய் நெல்லை கொட்டவும் கொட்டுவாள். தேங்காய் நெல்லைனா நெய், நெய் எண்ணெயுமா வச்சு அதில் வதை வறுத்து கொட்டலாம், ரொம்ப நல்லா இருக்கும் வாசனையும். நெய் ஒரு முட்டை, எண்ணெய் ஒரு ரெண்டு முட்டை ஊற்றி அந்த கடுகு உளுத்தம் பருப்பு தாளித்து இந்த தேங்காயை வறுத்து அதில் கொட்டிடணும். புளிக்கூட்டில் கொட்டணும். ஆமாம், புளிக்கூட்டு கொதிச்சுட்டு இருக்கோம், அதில் கொட்டணும். தேங்காயை போட்டுட்டேன் இதில். கொஞ்சமாக தூள் பெருங்காயம் கடைசியாக வாசனைக்கு, இதுலேயே வறுத்துட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். அந்த சூட்டுலேயே வறுத்துடலாம் தேங்காயை. இதே இந்த கூட்டில் கொட்டுறேன். இந்த கொதி வரது பாருங்கள் கூட்டு, இது வந்தவுடனே இதை எடுத்து வச்சுருவேன். நல்லா கரெக்டான பதத்தில் இருக்குது பாருங்கள். பருப்பண்ணம்னா வேக விட்டு போட்டோம்னா இந்த கூட்டோட இதுவும் மோர் குழம்பு இதுவும் கரெக்டாக இருக்குது பாருங்கள். ரொம்பவும் தண்ணியாக இல்லை, ரொம்பவும் அதுக்காக கெட்டியமாக இல்லை, ஒரு மாதிரி செமி சாலிடாக இருக்குது பாருங்கள். கரெக்டாக இதுதான். இது கொதி வந்தோடனே எடுத்து கொட்டிட்டோம்னா வேலை முடிஞ்சுது. அவ்வளோதான் இன்னைக்கு சமையல். எங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உளுந்து அப்பளம் பொதிச்சு வைப்பார், அப்புறமா தான் லீச்சராக செய்வார் உளுந்து அப்பளம். இன்றைக்கி வந்து வெண்டைக்காய் போட்டு கல்யாணம் முருக்குழம்பு, அண்டு கொத்தரங்காய் போட்டு புளிப்பச்சடி, இது புளிக்கூட்டு. ஸோ இதுதான் எங்கள் இடத்துல மெனு. மோர் ஜாத்துக்கு தொட்டுக்கிறது மாவுடு இருக்குது, மாவாள் இருக்குது, எல்லாம் இருக்குது. இந்த மாதிரி கொதி வரணுமா? நல்லா கொதிக்கணும். தேங்காய் போட்டு நல்லா கொதித்தோம்னா நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா நல்லா இருக்கும், ராத்திரி வரைக்கும் சூப்பராக இருக்கும். எதுவுமே கொதி விட்டு இறக்கினா நல்லாயிருக்கும். தேங்காய் போட்டது எதுவாக இருந்தாலுமே நல்லா மலமளமெல்லாம் நல்லா கொதிக்க விட்டு எடுத்து வைங்க. எதுக்கு மா கரைச்சி ஊற்றணுமோ அதுக்கு மா கரைச்சி ஊற்றணும், எல்லாத்துக்கும் கரைச்சி ஊற்றாதுங்க. வெத்த குழம்பு சாம்பார் இதுக்கெல்லாம் மாலாம் கரைச்சி ஊற்ற மாட்டேன். வைக்கிறச்சியே அதை கரெக்டாக குறுக்கி கரைச்சி பருப்பு போட்டு இது பண்ணிவிடுவேன். அதனால் இன்றைக்கி வந்து மெனு வந்து பார்த்தீங்கனாக்கா வெண்டைக்காய் கல்யாணம் குழம்பு, அந்த கொத்தரங்காய் வந்து புளிக்கூட்டு, இதுதான் இன்றைக்கி எங்கள் இடத்துல மெனு. தயிர் சாதம் இதெல்லாம் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். பாய்.